ஷேர் பண்ணுறதுக்கு யூடியூப் செய்கிற ஒவ்வொரு இளைஞருமே கண்டிப்பாக ஒரு பட்டதாரியாக தான் இருக்கின்றாங்க. அங்கே வந்து வெறுமனவே வந்து படிப்பறிவு இல்லாமலோ இல்லை படிக்காமலோ பள்ளிக்கூடம் செல்லாமலோ இந்த யூடியூப் வரவில்லை. அவர் எல்லாருமே படித்தது தங்களுடைய ஃபேஷனாக தான் யூடியூப் செய்கின்றார்கள். யோசிக்கின்ற வந்து வெளிநாட்டுக்கின்ற போது இலங்கை தமிழர்களை படிப்பறி இல்லாத பட்டி கடத்தாமல் பார்க்கின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே படித்தவர்கள். இதை நாங்கள் சொல்ல வேணும் சொன்னால் சினிமா பாடல் சொல்லலாம், வி ஆர் போர் பட் எஜுகேட்டட்னு சொல்ல வேணும். அப்படி சொன்னால் தான் நிறைய பேருக்கு உரைக்கின்றது. நாங்கள் சொல்லுகிற போது யாரும் மறக்கின்றாங்க, நீங்களாம் படிச்சிருப்பீங்களா, உங்களுக்கு கிராஜுவேட் என்ன தெரியும், உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து தெரிஞ்சு பார்த்தா நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அவங்களோட கிராஜுவேட் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன, எஜுகேஷன் லெவல் என்னன்னு நீங்கள் பார்த்தா தான் தெரியும். சும்மா தான் நீங்கள் பார்த்துட்டு சும்மா அவங்க தட்டிகளுக்கெல்லாம் தவறான முடியும். அதை நீங்கள் மெடலுக்கு மிகவும் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்துக்கு யாருமே படிப்பறிவு இல்லாமல் பட்டிக்காடாக இங்கே இருக்கவில்லை. ஒவ்வொருத்தரும் படித்து சாதாரணமாக ஒரு பட்டதாரியாக தான் இங்கே இருக்கின்றாங்க. அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒவ்வொரு இளைஞருமே பட்டதாரிகள் தான்.